எனக்கு அன்பானவர்களே, 1 சாமுவேல் 4:17-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று, உம்முடைய குமாரராகிய ஓப்பனிப்பு நகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலிலுமாயிருந்தவனபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்திருந்தான். ஒரு பிரதான ஆசாரியன், அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் ஆசாரியர்கள், ஏலி ஓப்னி பினஹாஸ், ஒரே நேரம் வீழ்ச்சி. காரணம் என்ன? உடன்படிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டது பெலிஸ்தர்கள் கைக்கு போச்சு. அது மட்டுமா, வேதம் சொல்லுகிறது ஓப்னி பினஹாஸ் ஆசாரியர்களாக இருந்து ஆலயத்தில் செய்ய வேண்டிய முறைமையை ஒழுங்காக செய்யாமல் எக்ஸ்ட்ரீம் லெவல் பாவத்துக்கு போனாங்க. காணிக்கையில் பலி செலுத்துறதுல அங்கே வர்ற பெண்கள்கிட்ட தவறு பண்ணினது, எல்லா தவறும் ஒட்டுமொத்தமாக செஞ்சு பேலியாளின் பிள்ளைகளாக போனாங்க. ஓப்பனிப்பினதாக செய்கிறத ஏழி கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்காமல் போயிட்டான். முடிவு வீழ்ச்சி, ஒரே நேரம் மரணம். நம்முடைய ஜீவியத்தில் தாறுமாறான ஜீவியம் இருக்கக்கூடாது. அப்பா அம்மா பிள்ளையை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு குடும்பமே வீழ்ச்சி ஆயிட்டே விழுந்து போனதே, காரணம் என்ன? நம்முடைய ஜீவியத்தில் சரி செய்ய வேண்டிய பகுதி உண்டா? தேவாலயத்தில் கத்தற்கடுத்த காரியத்தில், ஊழிய காரியத்தில் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய பிரகாரம் கண்டிக்காமல் விட்டுருப்பீங்கன்னா ஒரு முழு குடும்பமே வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம். இந்த காரணத்தை மனதில் வச்சுக்கோங்க. பயம் பக்தியோட கத்தருடைய ஆலயத்தில் காரியத்தில், அடுத்த காரியத்தில் பிள்ளைகளை சரி செய்யணும் ஊழியத்தில், இல்லைன்னா இன்றைக்கி மாரோப்பு கொடுக்கணும். தகப்பனே, பிள்ளைகள் தாறுமாறாக இருக்கும்போது பெற்றோர்களாகிய நாங்கள் கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்காமல் விட்டுருப்போனா எங்களை மன்னியும். அவர்களுடைய இஷ்டத்துக்கு இருந்தது நிமித்தம் ஒரே நேரம் 3 வீழ்ச்சி மரணம். இப்படிப்பட்ட வீழ்ச்சி எங்கள் குடும்பங்களில் ஊழியங்களில் வராதபடி எங்களை மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.